सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके चरण्ये त्र्यम्बके गौरीनारायणि नमोऽस्तु ते अर्णमपार्वतीपते हर हर महादेव तन्नाडुडैय शिवमे पोट्र एन्नाट्टवर्क्कुम इरैवा इरैवा पोट्रि पोट्रि मुरुगा புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷகலாரத்னா மகேஷையர். நேற்றைய தினம் எல்லாரும் நிறைய பேர் இந்த இண்டிபெண்டன்ஸ் டேவை ரொம்ப பிரமாதமாக நான் நேற்றைய சொன்ன மாதிரி ஜெய்ஹிந்த் என்ற நாமம் நம்மளுக்குள்ள அன்றைய ஒரு நாள் மட்டும் இல்லை, தினம் தினம் ஒழித்து கொண்டிருக்க வேண்டும். ஆன்மீகம் தேசபக்தி இரண்டுமே இரண்டு கண் உண்மை. நான் என்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற நிறைய விஷயங்களை என் மனதில் எடுத்துக்கொண்டு நான் செய்து கொண்டிருக்கிறேன். நீங்களும் செய்யுங்க. தேசத்துக்காக நம்ம பாடுபடுவோம், தேச ஒற்றுமைக்காக நம்ம வந்து ஒன்று பெற்று செயல்படுவோம். நிச்சயமான நல்ல மாற்றங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நம்ம தேசத்துக்காக பாடுபடுவோம் அப்படின்னு சொன்னால் என்னென்ன விஷயத்தில்? சாதாரணமாக சின்ன இடத்துல ஒரு குப்பை இருந்துருக்கு, சே இப்படி இருந்துட்டு போட்டு நம்ம போகவே கூடாது, அந்த குப்பையை நம்ம எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்கள் நீங்கள் பாருங்களேன். உண்மைங்க, இந்த பூமி மாதாவுக்கு வேதம் எவ்வளோ பெரிய விஷயத்தை சொல்லியிருக்கு தெரியுங்களா? இது பூ சூக்தம்னு சொல்லியிருக்கு, பூமி சூக்தம்னு ஒரு சூக்தமே இருக்குது. ஆகா, எல்லாத்தையும் பொறுத்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த தேவியாகிய பூமி மாதா, எனக்கு நன்மையே தருவாயாக. இந்த பூமி மாதாவாகிய நீ எத்தனை விஷயத்தை பொறுத்து கொண்டு இருக்கிறாய், இதே போன்ற பொறுமையை என்னுள் நிலைத்து நிற்பாயாகங்கிறது மாதிரி ரொம்ப அற்புதமான நிறைய விஷயங்கள் பூமி சூக்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த பூமி மாதா பாருங்களேன், எவ்வளோ அழகாக நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இது போன்ற சர்வ விஷயங்களையும் நம்ம சுற்றி வைத்து தான் அமர்ந்து கொண்டு இந்த உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது இல்லையா? அதன் மேல் தான் நம்ம இருந்துருக்கோம். இப்போ இதன் மூலமாக நம்ம நிறையா கற்றுக்க வேண்டியிருக்குமே. நமக்கு கொடுத்த இந்த பூமியை நம்ம சுத்தமாக வச்சுக்க வேண்டாமா? இந்த தேசத்தை நம்ம சுத்தமாக வச்சுக்க வேண்டாமா? சரி, இன்றைய தினத்தில் இன்னையிலிருந்து நம்ம சின்ன சின்ன விஷயங்களில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்போம். நாம் சரியாக இருந்தால் நாடே சரியாக இருக்கும், நாம் சரியாக இருந்தால் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய எல்லாமே சரி வரும் அப்படிங்கிற எண்ணத்தை நம்ம மேற்கொள்வோம். சாஸ்திரம் இது தான் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருது. சாஸ்திரங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, சிஸ்டம். இந்த சிஸ்டத்தை நம்ம சரியாக கடைப்பிடிச்சோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயம் பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சரி, இன்றைய தினத்தில் வரக்கூடிய 22ஆம் தேதி பௌர்ணமி ரொம்ப விசேஷகரமாக துர்கா சக்தி சப்தசதி பாராயணம், அம்பாளை பற்றி சொல்கிறதுக்கு நம்ம வந்து இன்ற ஒரு எபிசோட் பத்தாது, ரெண்டு எபிசோட் பத்தாது. அவ்வளோ சக்தி வாய்ந்த அந்த தேவி, 13 அசுரர்களை வதம் பண்ணக்கூடிய அற்புதமான சரித்திரம், 700 ஸ்லோகங்கள், தேவி மகாத்மீகம். இந்த பாராயணத்தில் தொடர்ந்து 6 மாதம் 7 மாதம் நிறையா பேர் கலந்து கொண்டுருக்கா. அவள் லைஃப்லலாம் பெரிய 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 மாற்றங்கள் நிகழக்கூடியதாக இருந்துருக்கு. அதே மாதிரி உங்களுடைய பேரும் நட்சத்திரங்களும் பதிவு. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா லலிதா திரிஷதி 7397394829 தொடர்பு கொள்ளுங்க, டீட்டெயில்ஸ் தருவாங்க, நீங்களும் பங்கெடுத்துக்கொள்ளுங்கள். சரி, இன்றைய தினத்தில் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஆன்மீக டிப்ஸில் இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய விஷயம், சார் எனக்கு எந்த நம்பர் ரொம்ப உகந்ததாக இருக்கும்னு நிறையா பேர் கேட்குறாங்க. அப்படி எந்த நம்பர் எனக்கு வந்து ரொம்ப விசேஷகரமாக இருக்குன்னா, நீங்கள் பிறந்த டேட் ஆஃப் பர்த்தில் ஃபஸ்ட்டு நீங்கள் பிறந்த டேட்டு தாங்க உங்களுக்கு உகந்ததாக இருந்துருக்கும். இந்த டேட்டை நீங்கள் செலிப்ரேட் பண்ணிங்க, இந்த டேட்டை வந்து நீங்கள் எடுத்துட்டல, நான் 24ஆம் தேதி பிறந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 6, நான் 30ஆம் தேதி பிறந்திருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு 3. ஸோ இந்த நாள் நீங்கள் எதுக்குமே செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸ் ரொம்ப பயனுள்ள, நியூமராலஜி சம்மந்தமாகவும் லக்கி டே சம்மந்தமாகவும் லக்கி டேட் சம்மந்தமாகவும் நம்ம பார்த்தோம் இல்லையா? சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பஞ்சாங்க குறிப்புகளில் பார்க்க போகிறோம். 16/8/2021 ஸ்ரீபலர் வருஷம் ஆடி மாதம் 31ஆம் திருநாள் திங்கக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அனுஷம். இன்றைய திதி அஷ்டமி, காலை 7:39 வரை. பின்பு நவமி, சந்திராஷ்டம நட்சத்திரம் பரணி மேஷராசி. நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை. இன்றைக்கி அஷ்டமி முடிஞ்சு நவமி ஆரம்பம். பொதுவாக அஷ்டமி நவமிகளில் நம்ம புது விஷயங்கள் எதுவும் பண்ணுறது கிடையாது. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா எப்பவுமே நடந்துட்டுருக்கிற விஷயத்தை நம்ம டிஸ்டர்பும் பண்ணுறது கிடையாது. இந்த நவமி அன்னைக்கு பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் இது முடிஞ்சதுக்கப்புறம் தசமி ரொம்ப விசேஷகரமாக இருந்துட்டுருக்கும். அதே மாதிரி அனுராத நட்சத்திரம் பெரிவாளுடைய அற்புதமான நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு பெரிவாளை தரிசனம் பண்ணுறது, காஞ்சி பெரிவாளை தரிசனம் பண்ணுறது, அதுமாரி பெரிவாளை போய் நமஸ்காரம் பண்ணுறது, அதுவும் இப்போ வந்து சாதுர்மாசிய விரதம் நடக்கிறது, நீங்கள் மடத்துக்கு போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷகரமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் ரொம்ப அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாம். எந்த வகையில் அப்படின்னா நட்சத்திர வகையில்னு சொல்லலாம். சரி, இன்றைய தினத்துக்கு உண்டான அற்புதமான விஷயங்களை பார்த்தோம் இல்லையா?
இன்னைக்கு நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுவிகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ பார்க்க போறோம். மேஷராசி நண்பர்களே, பாராட்டுதல் வந்து குவியக்கூடிய அற்புதமான தினம். நல்ல விஷயங்கள் நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் அதிகரிக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், பரணி நட்சத்திரத்தில் இருக்கிறவா சில முக்கியமான விஷயத்தை யாராவது பேசும்போது இது நமக்கு தேவையில்லாத சப்ஜெக்ட்டின் போது அந்த இடத்துல நிற்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா அதை நீங்கள் கேட்டல் நீங்கள் அன்றைக்கி பார்த்தலன்னு உங்களை சாட்சியாக வச்சு எல்லா விஷயங்களும் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதனால் அதை பெருசாகவே நினச்சிக்க வேண்டாம். அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி ராமநாமத்தை சொல்கிறது, தெய்வநாமத்தை சொல்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கையெழுத்து போடுறது முக்கியமான பண விஷயங்களில் கவனமும் என்பது தேவை. இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. ஒரு வார்த்தையை சொல்கிறது ரொம்ப எளிது, அந்த வார்த்தையை திருப்பி எடுத்துக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவா. அதனால் வார்த்தைகளை விடும்போது கவனம் என்பது தேவை. மேஷராசி நண்பர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டம் ஒன்று, இதில் பரவாயில்ல, இன்னும் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி என்பர்களே, வெற்றி அடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியது. நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய நாளாக இந்த தினத்தில் உண்டு. சிறு முயற்சி பெரும் மாற்றத்தை கொடுக்கும்னு சொல்லுவாள். உங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய பெரிய ஆன்மீக விஷயங்கள், பெரிய ஒரு அற்புதமான விஷயங்களில் யோகா தியானம் இது போன்ற காரியங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்குது. தெய்வ சிந்தனை கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். அதுமாதிரி கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கா, ஃபவுண்ட்ரி வச்சுருக்கிறவங்க, துணி சம்மந்தமான ஒர்க் பண்ணுறவங்க, அயனிங் சம்மந்தமான ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, ஸ்டிச்சிங் சம்மந்தமாக, டெய்லரிங் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருவரங்கன் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். மிதுனராசி நண்பர்களே, நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. வேலைவாய்ப்பு எதிர்பார்த்தவளுக்கு அனுகூலியம் தரக்கூடியதாக இருந்துருக்கும். உடல் ஆரோக்கியம் கூடி வரும். சில நேரம் உடல் உபாதைகள் இருந்து குரானிக்கல் டிசீஸாக இருந்துக்கும்போது அதுக்குண்டான சரியான சிகிச்சை, சரியான மருத்துவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறக்கூடியதாக இருந்துருக்கும். ரொம்ப நாளாக இருந்த பிரச்சனை கொஞ்சமாக தீர்றதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இந்த இடத்துல வேலையை விட்டு நின்றுட்டேன், திருப்பி எங்கே அக்கையே கூப்பிடுவான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காம வேலை ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் இருந்ததுன்னா அதை பார்க்குறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மிதுனராசி நண்பர்கள் குழந்தைகளுக்கு பாட்டு, அதே மாதிரி டான்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், இன்ஸ்ட்ருமெண்ட்டெல்லாம் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சில நேரம் இசையை கேட்கும்போது நம்மளுக்குள்ள ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சியும் கூடி வரும். அந்த மாதிரி நாளாக இந்த தினம் அமைத்துக் கொடுக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நரசிம்மர் வழிபாடு, விசேஷ வழிபாடு மிதுனராசி நண்பர்கள். கடகராசி நண்பர்களே, நல்ல காரியங்கள் நடக்கும்போது நீங்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகளே கூடி வரக்கூடியதாக இருக்கும். சிறு சிறு விஷயங்களில் தெய்வ சக்தி கூடி வரக்கூடியதாக இருக்கும். நல்ல நண்பர்கள் மூலமாக நிறைய காரியங்கள் நடக்கும். பால் சம்மந்தமான வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கவா, நெய் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கோம், உணவு சம்மந்தமாக பண்ணிருக்கோம், கேட்ரிங் சம்மந்தம் பண்ணிகிட்டு இருக்கோம், சினிமா சம்மந்தமான துறைகளில் இருக்கிறவா, கவிஞராக இருந்துட்டு இருக்கிறவா, அதே சமயத்தில் பார்த்துட்டுன்னா டேரக்டராக இருந்துட்டுருக்குறா, கேமராமேனாக இருந்துட்டுருக்குறவங்க வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் சின்ன சின்ன காரியங்களில் நீங்கள் பார்த்து செய்யக்கூடியதெல்லாம் உங்களுக்கு லாபங்கள் கூடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 4 நிறம் காவி, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடுங்க. சிம்மராசி என்பர்களே, பரிசுகள் வந்து குவியக்கூடிய அற்புதமான தினம். இன்றைக்கி நட்சத்திரம், திருமண நாள், அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா இன்றைக்கி தினம் விசேஷங்களுக்கு கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை பெறக்கூடியதாக இருந்துருக்கும். சார், நாள் சரியில்லைன்னு சொன்னேன்ல, நாள் சரியில்லைனாலும் சில தேதி பிறந்த நாள் கொண்டாடுறதா நிறைய பேர் இருந்துருப்பாங்க இல்லையா. இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா சின்ன சின்ன காரியங்களில் சரி இவாளை பார்த்து இதை கற்றுக்கிட்டேன், நான் இந்த பிஸ்னஸ் பண்ணணும் உங்களுக்கு தோணக்கூடிய ஐடியாஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணிங்கனாலே சக்ஸஸ் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். இத்தனை நாள் நம்ம பேசியே திட்டணுமே, பேசப்படாது, கவனிக்கணும், நிச்சயமாக ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே தோணி வரும், வெற்றிகள் கூடி வரும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு, விசேஷ வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, சாந்தமாக இருந்து சில காரியத்தை சாதிக்கிறதுக்குண்டான அற்புதமான தினம். முயற்சி பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் நல்ல பிரயாணமாக உங்களுக்கு அமைக்கக்கூடியதாக இருந்துருக்கும். கொஞ்ச நேரம் டென்ஷன் ஆகவே காலை வேலைகளில், அதுக்கப்புறம் பார்த்துட்டோம்னா சாந்தமாக முடியும். சரி, நம்ம சொன்னதை ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற, வெளியில நல்ல மதிப்பு இருக்குதுன்றிருக்கீங்க மட்டும் ஏன் பாருங்கள். வெளியில் எப்போ ஒரு சமயம் பார்க்குறீர்கள், வீட்டுக்குள்ளே எப்பவுமே பார்த்துட்டுருக்கள், அதனால தான் அது மற்றபடி வா மதிப்பு கொடுக்கலாது இல்லை, அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 8 நிறம் கருநீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடுங்க, விசேஷ வழிபாடு. துளாராசி என்பர்களே, கீர்த்தி உண்டு, மாற்றம் உண்டு, முன்னேற்றம் உண்டு, பெருமை பயக்கக்கூடிய நல்ல நாள். சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் எடுத்து பண்ணக்கூடிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு நல்லா இருந்துருக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருந்துருக்கோம், ஷோரூம் வச்சுருக்கவங்க, ஷோரூமில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்க, கார்மெண்ட்ஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, கிரானைட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறவங்க,
வெஜிடபிள் சம்மந்தமான ஷாப் வச்சுருக்கேன், ஃப்ரூட் ஷாப் வச்சுருக்கிறவங்களுக்கு, டீ ஷாப், ஸ்நாக் கடை வச்சுருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தரக்கூடிய அற்புதமான நாள். துளாராசி என்பர்கள் சின்ன சின்ன முயற்சிகளும் பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நிறையா ஃப்ரான்ச்சைசிஸ் சம்மந்தமான சிந்தனை வச்சுருக்கிறவளுக்கு இதை ஃப்ரான்ச்சைசியாக நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு வச்சுருக்கிறவளுக்கு அனுகூலியம் கூடி வரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3, நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடுங்க, வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, உதவின்னு கேட்டு வருவாளுக்கு அற்புதமான உதவி செய்யக்கூடிய அற்புதமான நாள். முயற்சிகள் பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக, விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்து கொள்வது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இவா சொல்லிவிட்டா, அவா சொல்லிவிட்டா, அப்படி சொல்லிவிட்டா, இப்படி சொல்லிவிட்டான்னு எடுத்துக்கிறது மன சங்கடப்படுறதுனால எந்த பிரயோஜனம் கிடையாது. மற்றவா இப்படி தான் சொல்லிகிட்டு இருப்பா. உங்களுடைய எண்ணங்கள் என்ன நோக்கி அதை நோக்கி போயிட்டே இருக்கணும். அதுமாதிரி தொழில் ரீதியான ரகசியங்களை பார்த்து 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 கவனித்து எல்லாமே பண்ணணும். இன்றைய தினத்தில் விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். பிரபலமாக இருக்கவாளை சந்திக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். அதே மாதிரி நீங்கள் எப்பவுமே வென்று காட்டணும், நம்ம ஜெயிச்சு காமிச்சிட்டோம், நம்ம வந்து சக்ஸஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்கள் மனசுக்குள்ளே இருந்துருக்கும். ஏன்னா அதை மாதிரி நீங்கள் ஒவ்வொரு முயற்சிகளும் ஈடுபடக்கூடியதாக இருந்துருப்பீங்க. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1, நிறம் காவி, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. தனுராஜ் என்பர்களே, போட்டி போடணும்னு ஒவ்வொரு காரியத்தை செய்யறதுக்குண்டான அற்புதமான நாள்னு சொல்லுவாள். விடாமுயற்சி பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைக்கி தெய்வீக சிந்தனைகள் நிறையா இருந்துருக்கும். அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு போவீங்க, ஏதேனும் கோயிலுக்கு தேவையான விஷயங்கள், சுவாமிக்கு எதாவது விக்கிரகம் வாங்கி கொடுக்குறது, கோயில் இது கட்டணும் அது கட்டணும்னு சொல்லும்போது அதெல்லாம் ஈடுபட இருப்பேன். தேச சம்பந்தமான பக்தியில் இருந்துருக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கலில் இருந்துருக்கிறவளுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். முக்கியமான பொறுப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்குண்டானதாக இருக்கும். அதை நோக்கி உங்களுடைய பிரயாணம், உங்களுடைய வேலைகளும் நீங்கள் எடுத்து செய்வீங்க. பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 1, நிறம் பலவரணன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, விசேஷ வழிபாடு. மகர ராசி என்பர்களே, ஆர்வத்தோடு ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவேல் உங்களுடைய முயற்சி நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். ரொம்ப உடல் உபாதைகள் இருந்துருக்கால் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிறதுக்குள்ளான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் வயசானவளை கூடமாட இருந்துக்கணும். மருத்துவராக இருந்துருக்குவா, மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருந்துருக்குறவங்க, ஆடிட்டராக இருந்துருக்கிறவளுக்கு, ஆடிட்டாக படிச்சுட்டு இருக்கிறவளுக்கு, நான் எக்ஸாம் எழுதிட்டேன் சார், ஃபெயில் ஆகிட்டே இருக்கேன், திருப்பி நான் முயற்சி பண்ணால் சக்ஸஸ் ஆகுமா, நிச்சயமாக சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் கூடி வரும். திருமண காரியங்கள் வெற்றியாகவும் நல்ல விஷயங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 4, நிறம் ரோஸ், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி என்பர்களே, பக்திமயமான தினம். யார் உங்களை பார்த்தாலும் அப்பா இப்படி ஆகும் இப்படி ஆகும் பெருமையாக பேசின்னு இருப்பாள். சரி பேசுகிறா, நமக்காக உதவி செய்கிறாளா அப்படின்னு பார்த்தா கிடையாது. முன்னாடி ஒன்று பேசி பின்னாடி ஒன்று பேசுவாள். அதனால் யாருமே நம்ப வேண்டாம், இறைவன் இருக்கார், நிச்சயமாக எனக்கு கை கொடுப்பாருங்கிற நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருந்துருக்கும். யாரெல்லாம் கிண்டல் கேள்வி பேசலாம், அவமான ஜெயித்து காமிக்கணும், நின்று காமிக்கணும், நம்ம சக்ஸஸ் பண்ணி காமிக்கணுங்கிற எண்ணம் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விளையாட்டுத் துறைகளில் ரொம்ப விசேஷகரமாக சாம்பியன்ஷிப்லாம் வாங்கினவா இன்னும் மேலும் முன்னேறத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். தெய்வசக்தி கூடி வரும். கோதுமை சம்பந்தமாக, அரிசி சம்பந்தமாக, அதே மாதிரி பூமியில் விளையக்கூடிய பொருட்கள் சம்பந்தமான விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு அனுகூலியம் உண்டு. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8, நிறம் ரோஸ், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி அன்பர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரத்துக்குண்டான நல்ல நாள். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் பெறுவீங்க. அதே மாதிரி தெய்வசக்தி கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில விஷயங்கள்லாம் வீட்டில் சொல்கிறது, ஆமாம் இவன் சொல்கிறது கரெக்டாக இருக்கு இல்லையா, இவர் சொல்கிறது கரெக்டாக இருக்கு இல்லையா, பெரியவங்க சொல்கிறது கரெக்டாக இருக்கு இல்லையா, கரெக்டாக தான் இருக்கும். ஏன்னா உங்கள் நலனுக்காக சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் சரியாக இருக்கும். பண விஷயங்களில் கவனம் என்பது தேவை. ரொம்ப 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 எதிர்பார்த்த காரியம் சட்டுன்னு நடக்கும் பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு மன திருப்தியும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 9, நிறம் கருநீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. இன்றைய தினம் 12 ராசிகளுக்குண்டான அற்புத பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப விசேஷகரமான ஒரு வழிபாடு. ஒரு ஹாரோஸ்கோப்பில் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் சூரியனுக்கு மகத்துவம் முக்கியத்துவம் அதிகமாக இருந்துருக்கு. ஆமாம், இந்த சூரியனுக்கு பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் பாஸ்கர புராணம் அப்படின்னே இருக்குது, அதாவது சூரிய புராணம் அப்படின்னே இருந்துட்டுருக்கு. ஆமாம், சூரிய பகவான் ஒரு ஜாதகத்தில் ரொம்ப மகத்துவம் முக்கியத்துவம் கொண்டதாக இருந்துருக்கும். இதை பற்றிய விஷயம் நான் நேற்றே சொன்னேன். அதில் முக்கியமாக ராகு கேது பிரீதியை சொன்னால் அதை நிறையா பேர் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி அதே சூரியன், அதுக்கப்புறம் சந்திரன். ஒரு ஜாதகத்தில் பார்த்துட்டுனா சூரியன் பித்திருக்காரகன், மாத்திருக்காரகன் சந்திரன். அதே மாதிரி சந்திரன் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் எண்ணமும், அதே மாதிரி குணமும் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் சூரியனாகவும் அமையிறது. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லை லைஃப்பில், இதை தாண்டி தானே எல்லாமே நடக்கும் இல்லைங்களா. இது
கோச்சார ரீதியான பலன்கள், ஜாதக ரீதியான பலன்கள், தசாபுக்தி ரீதியான பலன்கள். இந்த மூன்று விதமான பலன்கள் நம்ம பிரித்து ஜோதிட ரீதியாக நிறையா விஷயங்கள் ஆராய்ச்சியும் சொல்லவும் படுகிறது. ஒவ்வொரு ஹாரஸ்கோப்லேயும் சார் சூரியன் தானே பித்ருக்காரங்க தானே அப்படி எடுத்துக்கவே எடுத்துக்காதீங்க. அதில் எவ்வளோ ரீசர்ச் பண்ணலாம் தெரியுங்களா? அது என்ன நட்சத்திரத்தில் நிற்கிறது, எத்தனை பாகையில் நிற்கிறது, எந்தெந்த கிரகங்கள்னால் பார்வை பெற்றிருக்கு, முன்னாடி கிரகம் என்ன, பின்னாடி கிரகம் என்ன, இதிலேருந்து அஞ்சாம் கிரகம் என்ன, ஒன்பதாம் கிரகம் என்ன, அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா கேந்திரஸ்தானத்தில் என்ன இருக்குது, இந்த காலகட்டத்தில் இந்த கிரகம் இந்த இடத்துல மூவ் ஆகும்பொழுது என்னென்ன பலன்கள் கொடுக்கணும், இப்படி ரொம்ப அழகாக ரொம்ப அழகாக ஜோதிட சாஸ்திரம் அப்படிங்கிறதே வியாபித்திருக்கு வியாபித்திருக்கு வியாபித்திருக்குங்கிறது தான் சொல்ல முடியும். என் லைஃப்பில் எனக்கு நன்னாக இருக்கணும் சூரியன் சந்திரன், நான் என்ன பண்ணுறது சார், ஏதேனும் பிராயச்சித்தை நீங்கள் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்கிறவா அழகாக ஒரு பெரிய பழகை எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொல்ல உங்கள் சுவாமி ரூம் இருந்ததுன்னா கீழே நல்லா அழகாக சுத்தமாக தொடச்சுண்டு சந்தனத்தில் சூரியன் போட்டுக்கோங்க, இந்த பக்கம் சந்திரன் போட்டுக்கோங்க. சூரிய சந்திரன், சூரிய சந்திரன் தான் பிரதானம். இந்த சூரிய சந்திரன் ஜாதகத்தில் சூப்பராக இருந்தாலே எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெல்ல தெளிவாக இருந்துருக்கும். அதனால் இந்த சூரிய பகவானுக்கு அஷ்டோத்திரம் ஆதித்ய ஹிருதயம் படித்து புஷ்பத்தை போட்டு பூஜை பண்ணுங்கள். சந்திரனுக்கு அதே மாதிரி தான், பலகையில் போட்டிருந்தெல்லாம் அந்த சந்திரனத்தை அழிக்காமல் டெய்லி அதையே பயன்படுத்திக்கலாம். இல்லை நான் பலகையில் போடலை அப்படின்னு சொல்லும்பொழுது கோலமாக கீழே நீங்கள் போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு டெய்லி இதை நீங்கள் மாற்றிக்கலாம். என்னால் டெய்லி பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை இல்லை திங்கக்கிழமை நீங்கள் பண்ணுங்கள். என்னால் பண்ண முடியும் அப்படிங்கிறவா டெய்லி பண்ணலாம். இது எத்தனை நாட்கள் பண்ணுறது, 21 நாட்கள் மேலே எத்தனை தடவை நீங்கள் பண்ணிங்கனாலும் அற்புதமான பலன்களை கொடுக்கும். ஆக சூரிய பகவானுடைய அஷ்டோத்திரம், சந்திர பகவானுடைய அஷ்டோத்திரம், கோளறு பதிகம், இது எல்லாம் நீங்கள் திருப்பதிகத்தெல்லாம் பாடும்போது உன்னதமான பலன்கள் கொடுக்கும். ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சூரியன் சந்திரனுடைய மகத்துவம் உங்களுக்கு புரிய வரும். இது செய்து கொள்ள கொள்ள எந்தெந்த காரியம்லாம் எனக்கு நடக்கலைன்னு நினச்சாலும் அந்த காரியங்கள்லாம் நடந்துடும். ஏன்னா அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு அற்புதமான வழிபாட்டு முறைகளை தாந்திரிக பிராயசத்தில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரி, இந்த பூஜை சூரிய சந்திர வழிபாடு அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதை முடித்ததுக்கப்புறம் நான் என்ன சார் பண்ணுறது, சூரிய பகவானுக்கு ஜலம் அதாவது அர்க்கியம்னு சொல்லுவாங்க, கையில் சொம்பு எடுத்து அர்க்கியம் விட்டுட்டு அதுக்கப்புறம் சந்திரனுக்கு இரவு பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 2 தீபத்தை ஏற்றி வைக்கணும். இப்படி தொடர்ந்து நீங்கள் வழிபாடு பண்ணி பாருங்கள், பெரிய மாற்றங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் சூரிய சந்திர வழிபாடை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். இது உங்கள் லைஃப்பில் ஜாதக ரீதியாகவும் கோச்சார ரீதியாகவும் பெரிய பலன்களை கொடுக்கறதுக்கு உண்டான அற்புதமான ஒரு வழிபாடுன்னு சொல்லலாம். வரக்கூடிய 22 துர்கா சப்தசதி பாராயணம், அம்மா அப்படிங்கிறது வார்த்தை கிடையாது, அந்த அம்பாளை மனதார ஒரு குழந்தை எப்படி தன்னுடைய தாயை கூப்பிடுகிறதோ அந்த மந்திரத்தின் மூலமாக அவளை ஜபிக்கிறது அப்படிங்கிறதா துர்கா சப்தசதி பாராயணம், சண்டி பாராயணம். தேவி உபாசனம் எடுத்த வாழ்க்கை இது பூர்ணமாக தெரியும். அடுத்தது லலிதா திரிஷதி, நாம் பெற்றும் பங்கு பெற்றால் போதுமா, எல்லாத்துக்கும் இந்த பங்கு பெற வேண்டாமா, அப்பேற்பட்ட ஒரு ஜபந்தான் இந்த பௌர்ணமி அன்னைக்கு. ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கு பார்க்கும் இதை லலிதா திரிஷதியோடு பண்ணுறோம். இங்கே 700 ஸ்லோகம், இங்கே 300 ஸ்லோகம், ஆக மொத்தம் 1000 மந்திரங்களை சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணுறதுங்கிறது உலக நன்மை பெறும், லோகக்ஷேமத்துக்காக, பிரத்தியொரு மனிதன் நன்னாக இருக்கிறதுக்காக பிரார்த்தனை. சரி, அத்தனையும் நீங்களும் பங்கு பெறணும்னு நினைக்கிறவா 7397394829 தொடர்பு கொள்ளலாம். மேலும் அஸ்ட்ராலஜி சம்மந்தமாக தெரிஞ்சுக்கணும் சார், உடனே நான் பார்க்கணும் சார் சொல்கிறவா 7358409425. நம்ம அஸ்ட்ராலஜி டீம் உங்களுக்காக ரொம்ப அழகாக உதவி செய்வாங்க, நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கலாம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத் மகேஷ் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா, நன்றி.